வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆழ்ந்து சில சத்தியங்களை உள்வாங்குவோம். உண்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? உண்மையில் வாழ்க்கை நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? வாழ்க்கை நமக்கு மலர்ந்து கொண்டிருக்கின்றதா? உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று ஆழ்ந்து சற்று சிந்திப்போம். சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய தியான வகுப்பு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த அன்பர் ஒருவர் தொடர்ந்த அலர்ஜி, தும்மல், இது மூலமாக தொடர்ந்து கஷ்டப்பட்டு இருந்தார். எவ்வளவு நாளாக கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், 40 ஆண்டுகளாக இந்த அலர்ஜி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறார். எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ வைத்தியம், அவர் பண வசதி படைத்தவர், அதனால் ஆலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா இருக்கிற எல்லா விதமான பதியையும் பார்த்து முடிச்சிட்டாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னும் அந்த அலர்ஜி போகலை. நான் எங்கிருந்து அந்த அலர்ஜி அவருக்கு துவங்கியது என்கின்ற ஆணி வேரை ஆராய துவங்கும் பொழுது, சின்ன வயசில் அவருடைய தாயார் மழையில் போனால் சளி பிடிச்சிரும், போகாத அப்படின்னு அவரை தடுத்திருக்கார். எல்லா குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா மழை பெய்கிறத பார்த்த உடனே குதிச்சு போய் மழையில் நனையணும் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறது சகஜம். இவரும் அதே போல் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது, விளையாட போகும் பொழுது அவருடைய தாயார் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். நிறுத்தியது மட்டுமல்லாது, ரொம்ப ஆழமாக மழையில் போனால் சளி பிடிச்சிரும், தும்மல் வரும், அலர்ஜி ஆகும் அப்படிங்கிற அந்த கருத்தை ரொம்ப ஆழமாக மனசுக்குள்ளே பதிய வச்சிட்டார். மீண்டும் 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 சொல்லி மனசில் பதிய வச்சிட்டாங்க. அதனால் அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஒருவேளை அவர் மழையில் போயிருந்தால் தும்மல் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான உடல் வளர்ந்த பிறகு கூட தாய் உள்ளுக்குள்ள பதித்த அந்த மனப்பதிவினாலே ஏற்பட்ட அந்த அலர்ஜி, இப்போவும் அவர் மழையில் போக வேண்டாம், ஜன்னல் வழியாக மழை பெய்கிறத பார்த்தாலே தும்ம ஆரம்பிச்சிடுறார். அந்த தும்ம ஆரம்பித்தார்னா அந்த அலர்ஜி நாள் கணக்காக சரியாவதே இல்லை. அதே மாதிரி இன்னொரு அன்பர், உயரத்தை பார்த்தாலே பயம், உயரமான பில்டிங் மேலே ஏறுறதுனா பயம், ஃப்ளைட்டில் போகிறதுனா பயம், உயரத்தை பார்த்தாலே பயம். அவருங்கிட்ட சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவி உயர்வுகளை எல்லாம் அவர் இழந்திருக்கிறார். ஏன்னா அந்த பதவிகளுக்கு போனால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும், அடிக்கடி பல்வேறு நாடுகளுக்கு போக வேண்டியிருக்குன்றதுனால ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயம்ன்றதால பதவி உயர்வுகளையே வாழ்க்கையிலே துறந்து வாழ்க்கையின் பல்வேறு முன்னேற்றத்தையே இழந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த உயரத்தை கண்டு இருக்கின்ற பயத்தாலே வாழ்க்கையில் உயர்வே இல்லாமல் போயிருக்கின்றது. எங்கிருந்து அவருக்கு அந்த பயம் துவங்கியது என்று தேடத் துவங்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில் எங்கிருந்து அந்த பயம் ஆரம்பித்ததுன்னு அவர்கிட்ட கேட்டேன்.
அவருடைய மனதையும் எண்ண புதையல் தொடர்ந்து உள்ளுக்குள் இருக்கும் சம்ஸ்காரங்களின் எண்ணப்பதிவுகளின் புதையல் அதை திறக்கும் பொழுது சின்ன வயசில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ஏதோ அடம் பண்ணதுனாலையும் தப்பு பண்ணதுனாலையும் அவருடைய தாயார் அவர் அந்த டைனிங் டேபிள் மேலே ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க. இந்த டைனிங் டேபிள் மேலே தூக்கி உட்கார வச்சதுனால சின்ன குழந்தையை பொறுத்தவரைக்கும் டைனிங் டேபிள்ன்றது ரொம்ப உயரமான ஒரு விஷயம். அந்த டேபிள் மேலேருந்து கீழே பார்த்தா தரையை பார்த்து அந்த பயம் துவங்கி இருக்கிறது. உயரத்தை கண்டு பயப்படுதல்னு அந்த பயம் அப்படியே ஆழமாக அதுக்குள்ளே பதிஞ்சு இன்று வரை உயரத்தை கண்டு பயப்படுதல். அவர் சொல்கிறார், ஒரு படிக்கட்டில் ஏறினா கூட பேரப்பெட் வால் இருந்தால் கூட அந்த வால் பக்கமாக பார்க்க மாட்டேன், அந்த சுவர் பக்கமாகவே தான் போவேன் அப்படிங்கிறார். வாழ்க்கையில் இந்த உயரத்தை கண்டு பயப்படுதல்ன்றது சின்ன வயசில் அவருடைய தாய் செய்த ஒரு சிறிய செயலான டைனிங் டேபிள் மேலே எடுத்து உட்கார வச்சிடுறது, அதிலிருந்து ஆரம்பித்த அந்த உயரத்தை கண்டு வருகின்ற பயம் இன்று அவருடைய வாழ்க்கையிலேயே பல உயரங்களை அடைய முடியாமல் செய்திருக்கின்றது. ஆழ்ந்து பார்த்தோமானால் நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு மனப்பதிவுகளை வாழத்தான் அனுமதிக்கின்றோமே தவிர நாமே வாழ்வதில்லை. வாழ்க்கையில் மனப்பதிவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, வாழ்க்கை நடப்பதில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கே நம் வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பதிலாக தான் வாழ்ந்து கொண்டு நம்மை சீரழிக்கின்ற புல்லுருவிகளான நம்முடைய மனப்பதிவுகள், புல்லுருவிகள்னா பாரசைட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒரு மரத்தில் வளர துவங்குற ஒரு செடி தாய் மரத்தையே வாழ விடாமல் அழித்து தான் வாழ துவங்கும், மொத்த சத்தையும் தான் உறிஞ்சி 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 தான் வாழும் தாய் மரத்தை வாழ விடாது. அதேபோல நமக்குள் இருக்கின்ற எண்ணப்பதிவுகள் புல்லுருவியைப் போல வாழ்க்கையின் சக்தியை தான் உறிஞ்சி கொண்டு அந்த மனப்பதிவுகள் வளரும் வாழுமே தவிர நம்மை வாழவிடாது. நம்மை வாழவிடாது நம் சக்தியை உறிஞ்சி அழிக்கும் மனப்பதிவுகள் அழிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆரம்பத்தில் நீங்கள் சிகரெட்டை பிடிப்பீங்க, அது மனப்பதிவாக மாறிடுச்சுன்னா சிகரெட் உங்களை பிடிக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் ஆல்கஹால் குடிப்பீங்க, கொஞ்ச நாள் கழித்து ஆல்கஹால் உங்கள் வாழ்க்கையை குடிச்சிட்ருக்கும். இதுபோல் பல்வேறு விதமான மனப்பழக்கங்கள், தொடர்ந்த எரிச்சல் அதுவும் ஒரு மனப்பழக்கம்தான். சாதாரண ஒரு சிறு செயலான, காலையில் சில பேருக்கு செய்தித்தாள் படிக்காமல் பாத்ரூமே போக முடியாது, அதில் ஆரம்பித்து சில பேருக்கு கடுக்காப்பொடி சாப்பிடாமல் வயிற்றை க்ளீன் பண்ண முடியாது, அது ஒரு சின்ன மனப்பழக்கமாக இருக்கலாம், அதில் ஆரம்பித்து மது அருந்துதல் வரை சில நேரத்தில் தற்கொலைக்கு முயற்சி செய்தல் கூட மனப்பழக்கமாக மாறிவிடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தரமாவது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறது, அதுலேயும் சக்சஸ் ஆகிறது இல்லை, அது கூட மனப்பழக்கமாக மாறிவிடுகின்றது. இதுபோன்று வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கின்ற
பல்வேறு விதமான மனப்பழக்கங்கள், புல்லுருவி சக்தியெல்லாம் உறிஞ்சி கொண்டு மூலச்செடியையே அழித்துவிட்டு தான் வாழ்வது போல, உங்கள் மனப்பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் சக்தியையெல்லாம் உறிஞ்சி கொண்டு அவை வாழுகின்றன, உங்களை அழித்து விடுகின்றன. 70 ஆண்டு வாழ்ந்த பிறகு உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் உங்கள் மனப்பழக்கங்கள்தான் 65 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கும். உங்கள் வாழ்க்கை வெறும் 5 ஆண்டுகளாக மட்டும்தான் இருந்திருக்கும். அதுவும் தூக்கத்தில் நீங்கள் கழித்த சில மணி நேரங்களையெல்லாம் கூட்டி பார்த்து 5 ஆண்டுகளை உருவாக்க வேண்டியிருக்கும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவின் 50% மக்கள் தொகை 30க்கும் குறைவான வயதுடைய இளைஞர்கள். இந்தியா மிகப்பெரிய இளமையான நாடு, உலகிலேயே மிகவும் பெரிய இளமையான நாடு அல்லது இளமையான பெரிய நாடு இந்தியா. நம்மை விட அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவும் முதியவர்கள் அதிகம் இருக்கும் நாடு, இளைஞர்கள் வாழும் நாடு அல்ல. ஆனால் இந்தியா இளைஞர்கள் அதிகம் வாழும் நாடு. இவ்வளவு பெரிய நாடு, ஆனால் நாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிற மிகப்பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸ் வாழ்க்கை. நாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிற மிகப்பெரிய நேச்சுரல் இயற்கை வளம்னு சொல்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் நிலக்கரி அல்ல, மீத்தேன் வாயு அல்ல, பெட்ரோல் அல்ல, தங்கம் அல்ல. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவில் நாம் அதிக அளவு உபயோகப்படுத்தாமல் வைத்திருக்கின்ற இயற்கை வளம், அன்யூஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் நிலக்கரியும் அல்ல, பெட்ரோலும் அல்ல, மீத்தேன் வாயுவும் அல்ல, மனித வளம், வாழ்க்கை வளம். மனித வளம் வாழ்க்கை வளம்தான் நாம் உபயோகப்படுத்தாமல் இருக்கிற மிகப்பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது நாம் நம் வாழ்க்கையையே விழுங்கிக் கொண்டிருக்கின்ற த பேட்டன்ஸ் வலியாலும் சக்தியின்மையாலும் குற்ற உணர்வினாலும் துக்கத்தினாலும் நம்மை மூழ்கடித்து கொண்டு வாழ்க்கையை சிதைத்து முழுமையாக நம்மை வாழவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற மன அமைப்புகள், எண்ண ஓட்டங்கள், இவைகளை எப்பொழுது நாம் முழுமையாக்கிவிட்டு அதிலிருந்து நம்மை விடுபடுத்தி கொண்டு வாழத் துவங்குகின்றோமோ அப்பொழுதுதான் வாழ்க்கையை நாம் வாழத் துவங்குகின்றோம். அதுவரை சுவாசிக்கின்றோம், ஆனால் வாழ்க்கையை நாம் வாழத் துவங்கவில்லை. வாழ்க்கையை வாழும் முறையை வாசிக்கும் வரை நாம் சுவாசிப்பதால் மட்டும் வாழ்ந்து விடுவதாய் பொருள் இல்லை. வாழ்க்கையை வாழும் முறையை உள்வாங்குவது, எவ்வளவு நாளைக்கு இந்த பேட்டன்ஸையே வாழ வச்சிட்ருக்க முடியும்? நல்லா ஆழ்ந்து பாருங்கள், எவ்வளவு நாளைக்கு டிவியில் ஒரு 4 காமெடி ஷோவையும் இல்லை சீரியலையுமே பார்த்து வாழ்ந்துட முடியும்? இல்லை எவ்வளவு நாளைக்கு 2 நடிகர்களும் நடிகைகளையும் ஆடுறதையும் இல்லை ஏதோ ஒரு சினிமாவையும் இல்லை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையுமே பார்த்து வாழ்ந்துட முடியும்? இல்லை எவ்வளவு நாளைக்கு ஏதோ ஒரு அரசியல் செய்தியையே பார்த்துட்டு வாழ்ந்துட முடியும்? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், மனப்பதிவுகள், பேட்டன்ஸ் வாழ்க்கையில்
ஒரு வெறுமையையும் ஒரு உணர்வில்லாத, ஆங்கிலத்தில் போரிடம்னு சொல்வோம், ஒரு விதமான மந்தத்தன்மையும் தான் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கும். எவ்வளவு நாளைக்கு? ஏதோ ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை வைத்தே பொழுதை போக்கிவிட முடியும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாலேயே பொழுதை போக்கிவிடுவது சாத்தியம் இல்லை. நாம் நினச்சிட்றோம் வெறுமனே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாலேயே வாழ்க்கையை நகர்த்தி விட முடியும்னு. சாத்தியமே இல்லை. நம்முடைய உள்ளுக்குள் இருக்கின்ற வாழ்க்கையை தேடுகின்ற உணர்வு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆழமான தேடுதல் இருக்குது. அந்த தேடுதல் மேலே வரும்பொழுதெல்லாம் அதை ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் மூலமாக டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். கொஞ்ச நாளைக்கு மேலே டைவர்ட் பண்ண முடியாது. டைவர்ட் பண்ண முடியாமல் தவிக்கும் பொழுது அதுக்கு தீர்வு காண்றதுக்கு பதிலாக அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ தீர்வு காணாமல் மறக்க முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் ஏற்படுத்துகிற காம்ப்ளிகேஷன்ஸ், உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏற்படுத்திக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ் தான் டிப்ரெஷன். உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ் அதிகமாக அதிகமாக டிப்ரெஷனாக மாறிடும். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ் விரோதமாக குரோதமாக மாறும். உங்களுக்கும் உங்களுக்குமே இருக்கின்ற இன்கம்ப்ளீஷன்ஸ் மன உளைச்சலாக மாறிவிடும். தனக்குத்தானே இருக்கிற இன்கம்ப்ளீஷன் டிப்ரெஷன் மன உளைச்சல், மற்றவங்களோட இருக்கிற இன்கம்ப்ளீஷன் அலைச்சல். அலைச்சலும் உளைச்சலும் வாழ்க்கையில் வருவதற்கான அடிப்படை காரணம், அலைச்சலும் உளைச்சலும் வாழ்க்கையில் வருவதற்கான அடிப்படை காரணம் நம்முடைய எண்ண ஓட்டங்களின் மூலமாக இருக்கிற ரூட் பேட்டர்ன். ரூட் பேட்டர்ன் ஆங்கிலத்தில் சொல்வோம், தமிழில் வேர் சம்ஸ்காரம், வேர் மனப்பதிவு, மூல மனப்பதிவு, எந்த வார்த்தையாக வேணாலும் சொல்லலாம். இந்த மூல மனப்பதிவுனா என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் முதல் முதலாக சக்தியின்மையை உங்களுக்கு உணர வைத்து, உண்மை இல்லாத ஒரு கருத்தை உங்களை பற்றி நீங்களே உருவாக்கி கொள்ளும் எண்ண ஓட்டம்தான் மூல மனப்பதிவு. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டர், ஆனால் ஏதோ ஒரு சூழலில் மனம் குழம்பி போய் நீங்கள் உங்களை இன்ஜினியர்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றியடைய முடியுமா? முடியாது. ஒரு டாக்டர் தன்னை என்ஜினியர்னு நம்ப ஆரம்பித்தார்னா அவருடைய வாழ்க்கையில் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் குழப்பத்திலும் தோல்வியிலும் விபரீதங்களிலும் விபத்துக்களிலும் தான் போய் முடியும். அதேபோல ஒரு ஆன்ம உணர்வாக இந்த உலகத்திற்கு வந்து பிறந்த ஒரு முழுமையான ஜீவன்களாகிய நாம், நம்முடைய ரூட் பேட்டர்னா மூல எண்ணமாக நம்மளை பற்றி ஏதோ ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கி விடுகின்றோம். அந்த தவறான எண்ணத்தை உருவாக்கி விட்ட பிறகு நாம் நம் வாழ்க்கையில் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதில்லை. அது வெற்றியை நோக்கி நம்மை வீரநடை போடச் செய்வதில்லை. வெற்றியை நோக்கி நம்முடைய வாழ்க்கை மலர்வதே இல்லை.
முதல்ல நாம் செய்ய வேண்டியது, ஒரு டாக்டர் தன்னை இன்ஜினியர்னு மனசில் நினச்சிட்ருக்காரு, அவர் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, அவருக்கு வீடு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதில்ல, அவர் தவறாக தன்னை பற்றி வைத்திருக்கும் கருத்தை அவருக்கு புரிய வைத்து சரியான கருத்தை அவருக்கு அளிப்பது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும், நாம் நம்மளை பற்றி வச்சிருக்கிற கருத்தே திரிந்து போன தவறான கருத்தாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி எந்த செயலாலும் அடையப்படாது. நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன ஒரு அருமையான ஒரு வாசகம், அருமையான ஒரு சத்தியம். உண்மையை சுதந்திரத்தை தேடுகின்ற உங்களுடைய முயற்சியினால் சுதந்திரம் அடையப்படுவதில்லை, சுதந்திரத்தை பற்றிய உண்மையினால்தான் அது அடையப்படுகிறது. ட்ரூத் இஸ் நெவர் அச்சீவ்ட், லிபரேஷன் இஸ் நெவர் அச்சீவ்ட் பை யுவர் எஃபர்ட்ஸ் டு அச்சீவ் இட், பட் பை த ட்ரூத் அபவுட் த லிபரேஷன் யூ அச்சீவ் இட். வாழ்க்கையின் வெற்றி உங்களுடைய முயற்சியால் அடையப்படுவதில்லை, அதை பற்றிய தெளிவான சரியான ஞானத்தால் அடையப்படுகின்றது. வாழ்க்கையின் வெற்றி உங்கள் முயற்சியால் அடையப்படுவதில்லை, வெற்றியை பற்றிய தெளிந்த அறிவினால் அடையப்படுகிறது. வாழ்க்கையில் முழுமைத்தன்மை உங்களுடைய முயற்சியால் அடையப்படுவதில்லை, ஆனால் வெற்றியை பற்றிய உங்களுடைய தெளிவினால் அடையப்படுகின்றது. அழுந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர் ஒருவர் டாக்டர், ஆனால் மனங்குழம்பி போய் தன்னை இன்ஜினியர்னு நினச்சிட்டு சுற்றிட்டுருக்காரு. அவர் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அவருக்கு நீங்கள் என்ன வீடு கட்டுற பிஸ்னஸ் கான்ட்ராக்டாக கொடுப்பீங்க? இல்லை இல்லை, அவர் ஒரு என்ஜினியர், சக்ஸஸ் ஆகணும், அவர் சக்ஸஸ் ஆகணும், என் ஃப்ரெண்டு, நான் ஹெல்ப் பண்ணணும், ஒரு என்ஜினியர் கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்துடலாம், இல்லை நம்ம வீட்டையே கான்ட்ராக்ட் அவர் கொடுத்துடலாம், அவர் சக்ஸஸ் ஆகட்டும், புழைச்சி போகட்டும் அப்படின்னு நினைப்பீங்களா? நிச்சயமாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சால் அவரும் வெற்றியடைய போவதில்லை, நீங்களும் அவருக்கு எந்த விதமான நல்ல உதவியையும் செய்யப்போவதில்லை. உண்மையாக நீங்கள் அவருக்கு செய்யும் உதவி என்னவென்றால், அவருடைய மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவான உண்மையை அவருக்கு புரிய வைப்பது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும், உங்கள் செயல்களாலே வெற்றி அடையப்படுவதில்லை, உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை ஆழ்ந்து உள்நோக்கி அந்த மூலத்தை உணர்வதனால்தான் வெற்றி அடையப்படுகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையின் உண்மைகளை தேடுவதில், உண்மையின் ஆழத்தை உணர்வதில், அதனால் மட்டும்தான் வெற்றி அடையப்படுகின்றது, அதனால் மட்டும்தான் வெற்றி உணரப்படுகின்றது. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர், பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரூ, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500 மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140 மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து
ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியாயோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154 மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000 யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் 1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமா பூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம் சாக்கியம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமா பூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம் சாக்கியம் நித்யானந்தாய ஸ்வாகதம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. Phone 08027279999. www.nithyananda.org.